ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு சித்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்தில் இருக்கிற ஐயம்பாளையம்ன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வேலூர்லேருந்து கிளம்பி பாகாயம் தாண்டி இப்போ கன்னியம்பாடி தாண்டி போயிட்டுருக்கோம். கன்னியம்பாடி தாண்டி 4 கிலோமீட்டரில் கண்ணமங்கலம் கூட் ரோடு வரும். அங்கேருந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா திருவண்ணாமலை ஹைவே. அந்த ரோட்டில் போனோன்னா கண்ணமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7 கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கண்ணமங்கலம் தாண்டிங்கன்னா ஒன்றுபுரம்ன்ற கிராமம் வரும். அதை தாண்டிங்கன்னா பெரிய ஐயம்பாளையம்ன்ற கிராமம் வரும். இந்த கிராமத்தில் தான் இந்த ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ரோட்லேருந்து நம்ம 1.5 கிலோமீட்டர் உள்ளே போனோன்னா இந்த கோயில் அடிவாரத்துக்கு போயிடலாம். இந்த கோயிலை பற்றி இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட, ஏன் இந்த கோயிலுக்கு ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் பேர் வந்துச்சுன்னு விசாரிக்கும் போது தான், இந்த கோயில் வந்து ஒரு சிறிய மலை மீது இருக்குது. அந்த மலையில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு சின்ன பையன், ஒரு பெரியவர் வந்து தலை மேலே கை வச்சு, நீ ஊரில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையனும் வந்து ஊரில் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்திருக்காரு வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அப்படி சொல்லும் போது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா ஊமையாக இருக்கிற பையன் பேசுகிறானேன்னு ஒரே ஆச்சரியம் அப்படின்ட்டு போய் அந்த மலையில் பார்த்தா, அந்த மலையில் பெருமாள் சங்கம் சக்கரமாகவும் காட்சி அளிச்சிருக்காரு. அதனால தான் இந்த கோயிலுக்கு ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள்னு பேர் வந்து தான் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயில் மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கிருந்து கோயில் படிக்கட்டுகள் ஆரம்பிக்குது. இந்த கோயிலுக்கு 2-வீலர் 4-வீலரில் போகிறதுக்கான பாதையும் இருக்குது. இன்றைக்கி புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைன்றதுனால நம்ம நடந்து போய் சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். முப்பது 40 படிக்கட்டுகள் நம்ம மேலே ஏறி வந்தோம்னா இங்கே சுனை நீர் இருக்குது, குளம் போல் தேங்கியிருக்கு. இங்கே நம்ம கால் கழுவிட்டு நம்ம மேலே போகலாம். இங்கே மலைக்கு நடுவில் ஒரு முருகர் சன்னதி இருக்குது, பாலமுருகர் சன்னதி. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா பலிப்பீடம் இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் பாலமுருகரை தரிசிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் மயிலோடு இருக்கார். அவர் பக்கத்தில் அவரோட அண்ணனான விநாயகரும் இருக்கார். அவங்கள தரிசிச்சிடுங்க. இது வரைக்கும் படிக்கட்டுகள் ரொம்பவும் சமவெளியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே தான் கொஞ்சம் நெட்டான படிக்கட்டுகள் இருக்கும். நம்ம இந்த கோயிலோட சிறப்புகளை பார்த்துடலாங்க. குழந்தைங்கள்லாம் முதல்ல பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, வார்த்தைகள் வராது. அதே மாதிரி திக்கி திக்கி பேசுகிற குழந்தைங்க, ஏதாவது அதிர்ச்சியில் பேச முடியாத போனவங்க, அவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வணங்கி இந்த கோயிலில் தர தேனை தினமும் நாக்கில் தடவுனீங்கன்னா பேச்சு வரும்னு நம்பப்படுது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு வந்து பலனடைஞ்சவங்களில் நாங்களும் ஒருத்தங்க. எங்களோட குழந்தையும் முதல்ல பேச ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு வந்து தேன் வாங்கி கொடுத்து இப்போ ரொம்ப நல்லாவே பேசுகிறாரு. இந்த கோயிலுக்கு வந்து பலனடைஞ்சவங்க பல பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு, எந்த வழியில் வரணுன்றதும் தெரியாது. அதனால தான் இந்த வீடியோவில் ட்ராவலோடு சேர்த்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே வந்தோன்னா இங்கே சின்னதாக ஒரு சன்னதி இருக்குது. இங்கே பெருமாள் சிலை இருக்குது.
அவங்களுக்கு கீழே நாகதேவதை இருக்காங்க. அங்கேருந்து கொஞ்ச தூரம் உள்ளே வந்தோம்னா இங்கே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. மிகப்பெரிய பாறைங்களுக்கு கீழே இந்த சின்ன சன்னதி இருக்குது. ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்குது. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை புடைப்பு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு மாதிரி இருக்குது. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருட பகவான் புடைப்பு சிற்பம் மாதிரி இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாறைங்களுக்கு நடுவில் இந்த குகை இருக்குது. இங்கே நம்ம உள்ளே வந்தோன்னா இங்கே மக்கள்லாம் வேண்டுதலுக்காக கற்களால் ஆன வீடுகளை கட்டி வச்சு வேண்டியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெருமாள் சிலை இருக்குது. டூ வீலர் ஃபோர் வீலரில் வந்தால் இந்த வழியாக கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் கற்பூரம் ஏற்றி மாவிளக்கெல்லாம் ஏற்றி இங்கே படையல் போட்டு வேண்டுதலை வைக்கிறாங்க. இங்கே மூலவருக்கு எதிரில் பலிப்பீடம் இருக்குது. இன்றைக்கி புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமைன்றதுனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுற அளவுக்கு கோயிலோட நிர்வாகம் சிறப்பாகவே வழி பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பேர் குழந்தைங்களோட இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு. இந்த கோயிலுக்கு உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணி சிறப்பு அபிஷேகம் பண்ண தேனை வாங்க 100 ரூபா கட்டணமாக செலுத்தணும். 100 ரூபா கட்டணமாக செலுத்தணுன்னா சிறப்பு அபிஷேகம் பண்ண 2 பாட்டில் தேன், ஒரு எலுமிச்சைப்பழம், குங்குமம், பிரசாதம், குழந்தைக்கு பூமாலை, இதையெல்லாம் கோயிலேருந்து கொடுப்பாங்க. நம்ம அந்த தேனை வாங்கிட்டு போய் வீட்டில் தினமும் நாக்கில் தடவணும்னா குழந்தை நல்லா பேசணும்னு ஒரு நம்பிக்கை. அது பல குழந்தைங்களுக்கு நடந்தும் இருக்குது, நல்லாவே பேசியிருக்காங்க. கோயில் நிர்வாகம் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இது கோயிலுக்கு வெளியே எவ்வளோ அழகான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போய் நம்ம வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ரிஸ்க்கான இடம், ரிஸ்க்கான வழியில் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போகாதீங்க. அடுத்து நம்ம டூ வீலர் ஃபோர் வீலரில் வந்தால் எந்த வழியில் போகலான்ற வழியும் காமிச்சிருக்கேன். இந்த வழியில் தான் நம்ம கோயிலுக்கு மலை மேலே போகணும். இங்கேருந்து 1.5-2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலுக்கு போய் அடைஞ்சிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே, கிட்டத்தட்ட நம்ம இந்த கோயிலை கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.